ஹாய் அண்ட் லவர்ஸ், இந்த ஏர்பாட்ஸில் ஒரு சார்ஜிங் இஷ்யூ இருக்குது, அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ஏர்பாட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதில் எந்த மாதிரி பிரச்சனை வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம போட்டோட 141 ஏர்டாப். இந்த ஏர்டாப்பில் என்ன இஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கேஸ் சார்ஜ் ஆகும், ஆனால் அதில் இருக்கிற ஏர்பாட்ஸ் ரெண்டுமே சார்ஜ் ஆகிறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள். இதோட கேஸில் இண்டிகேஷன் இருக்கும், பட் இதோட ஏர்பாட்ஸ் ரெண்டுமே சார்ஜ் ஆகிறதில்ல. அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் எந்த மாதிரி பிரச்சனை வரும், எந்த மாதிரி பிரச்சனை வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதாவது அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட கேஸ் சார்ஜ் ஆகுது, பட் பார்த்தீங்கன்னா அதோட ஏர்பாட்ஸ் ரெண்டுமே சார்ஜ் ஆகிறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு, அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் ரெண்டு டைப்பான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேஸில் இருக்கிற பேட்டரி வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா கேஸில் இருக்கிற மேக்னடிக் சென்சர் எதுவும் ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பாட்ஸில் இருக்கிற பேட்டரி வீக்காக இருக்கலாம், ஏன்னா லோ காஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கும்போது அதோட பேட்டரிங்கிறது நமக்கு கேள்விக்குறி தான். அதனால் நம்ம லோ குவாலிட்டியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற எது வாங்கினோமே அதில் பேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஏர்பாட்ஸில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இதில் மேக்னடிக் சென்சர் ஒர்க் ஆகலை. நமக்கு ஏர்பாட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மேக்னடிக் சென்சரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம கேஸை ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸோட சார்ஜிங் சர்க்யூட் எனபிள் ஆர் டிசபிள் ஆகும். கேஸ் ஓப்பன் ஆகும்போது டிசபிள் ஆகும், கேஸ் க்ளோஸில் இருக்கும்போது எனபிள் ஆகும். அது எல்லாமே மேக்னடிக் பேஸ் சென்சர் தான். அது போக நம்ம ஏர்பாட்ஸ்லேயுமே ரெண்டு மேக்னட்ஸ் இருக்கும், அதுதான் சார்ஜிங் சென்சரை எனபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்பாட்ஸில் இருக்கிற சார்ஜிங் சர்க்யூட்டு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதர்வைஸ் வந்து அது எந்த கண்டிஷன், அதாவது ஒரு 90% இருந்தாலுமே சரி, நம்ம மொபைல் மாதிரி தான் ஃப்ளகின் பண்ணோம்னா சார்ஜ் ஆகும், அந்த கண்டிஷன் தான். கேஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சர்க்யூட் ஆக்டிவேட் ஆகிரும் கேஸை க்ளோஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி ஏர்பாட்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஹைடான பிளேஸில், அதாவது டார்க் ரூமில் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அதோட இண்டிகேஷனை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். அதை வச்சே இது பண்ணிக்கலாம், இதில் சார்ஜிங் சர்க்யூட் எனபிளாக இருக்கா டிசபிளாக இருக்கான்னு. இப்போ இதோட மேக்னடிக் சென்சரை ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 AH, அதாவது 1000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ப்ளஸ் பேக்கப் வந்து, இந்த டைப் கேஸில் எல்லாமே பேக்கப் சோர்ஸ் நமக்கு அதிகமாகவே இருக்கும், அதான் டியூரேஷன். இதில் பாருங்கள் பவர்ஃபுல் நியோடியம் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அதுபோக நம்மளோட கேஸோட மூடி க்ளோசர்லேயுமே ஒரு மேக்னெட் இருக்கும், அதுதான் அதோட மேக்னடிக் சென்சரை எனபிள் பண்ணும். இதுதான் நம்ம சர்க்யூட், நம்ம கேஸோட மேக்னடிக் சென்சர். இது ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக ஏடிஎம்ல இல்லை டோர் சென்சர் வச்சுருப்பாங்க பாருங்கள், டோர் க்ளோஸ் ஆகும்போது மேக்னெட் பக்கத்தில் வரும், அந்த டைமில் பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஓப்பன் க்ளோஸ் ஆகும், அதை வச்சது இது எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், அது போக சார்ஜிங் சர்க்யூட், அப்புறம் ஒரு லெவல் பேட்டரி இண்டிகேட்டர், அப்புறம் நம்மளோட சார்ஜிங், இப்போ நம்மளோட ஏர்பாட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக ரெண்டு புஷ் பின்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதோடய சொன்னும் கிடையாது. இந்த கேஸில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், நீங்கள் இந்த கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த சார்ஜிங் கேஸ் மினிமம் நமக்கு 5 AH பேட்டரி சார்ஜ் பண்ணுற வரைக்கும் சப்போர்ட் ஆகும். என்னென்னா நமக்கு ஏஹெச் பேட்டரியோட ஏஹெச் அதிகமாக சார்ஜிங் டைம் நமக்கு அதிகமாகும். இது எல்லா போர்ட்லேயுமே காமனான ஒன்று தான். நார்மலாக நீங்கள் பவர் பேங்க் மேக் பண்ணிங்கன்னா கூட எல்லா பவர் பேங்க்கோட மாடல் வாங்கினாலுமே மினிமம் நீங்கள் 20,000, அதாவது 20 AH வரைக்கும் உங்களால் சார்ஜ் போட்டுக்க முடியும். என்ன அதோட சார்ஜிங் டைம் வந்து அதிகமாகும், அதாவது பேட்டரி கேஸ் சார்ஜ் ஆகிற டைம் தான் அதிகமாகும். டிஸ்சார்ஜிங் வந்து நார்மல் தான், நமக்கு பேக்கப் ரொம்பவே கிடைக்கும். இதில் ஹோம்மேடாக எப்படி பவர் பேங்க் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் சில எலக்ட்ரிக்கல் கேஜெட் எல்லாமே ஹோம்மேடாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், எப்படி புதுசாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இதுபோல் ரெடிமேட் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள், இதிலேயே சார்ஜிங் மாடல்லையே பவர் பேங்க் சார்ஜிங் மாடலில் இருக்குது, இந்த மாதிரி பேட்டரி சார்ஜிங் மாடல் இருக்குது. இதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போல் எதாவது இன்னோவேட்டிவ் ஐடியா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம கேஸ் வந்து சார்ஜ் ஆக, அதாவது பேட்டரி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பேட்டரி நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கணும். நம்ம கேஸில் போட்டோம்னா ஃபுல்லாக தான் காட்டுது, ஆனால் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி தெரியல. அதனால தான் அடிஷ்னலாக இந்த மாதிரி லித்தியம் பாலிமர் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் பேட்டரி சார்ஜிங் மாடல் விற்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25 rupees தான் வரும் ஆன்லைனில், எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேரில் ஒரு 50 rupees வரும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நான் சொன்ன மாதிரி 5 AH வரைக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம், பட் சார்ஜிங் டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். இதில் எனக்கு இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு.
இதில் சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர் இண்டிகேஷனும் சார்ஜ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இண்டிகேஷனும் காட்டும். இப்போ நான் சார்ஜ் போடுறேன், இந்த பேட்டரி மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour எடுத்துக்கும், அதாவது ப்ளூ லைட் எரியுது பாருங்கள். நான் சார்ஜ் போட்டு 1 hour ஆச்சு, இப்போ ஃபுல்லி சார்ஜ் ஆகிருக்கும். இதோட சார்ஜ் போடும்போது வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 4.0 இருந்தது, இப்போ ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு 4.2 இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour டைம் எடுத்துக்கிச்சு, அதனால் இதில் பேட்டரி இஷ்யூ கிடையாது. அதர்வைஸ் அப்போ வேறு என்ன இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ இதில் ரெண்டே பிரச்சனை தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று மேக்னடிக் சென்சர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஏர்பாட்ஸோட பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கலாம். அதாவது நம்ம ஏர்பாட்ஸ் பாட்டு கேட்குறோம்ல, அதில் இருக்கிற சின்ன பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குவாலிட்டி நம்ம ரேட் வைஸ் இது கம்மியாக வாங்குறதுனால குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதையும் நம்ம எப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன எளிமையான வழி இருக்குது, அதை உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். அதாவது நம்ம ஏர்பாட்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த புஷ்பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் மல்டிமீட்டரோட ரெண்டு டெர்மினலில் வச்சு அதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறத மெஷர் பண்ணிங்கன்னா, அதாவது ஏர்பாட் இஷ்யூவாக இல்லை மேக்னடிக் சென்சர் இஷ்யூவாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதோட புஷ்பின்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ், மினிமம் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 volt 3.7 வரைக்கும் வரணும், பட் இதில் 0 volt இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் மேக்னடிக் சென்சர் தான் இஷ்யூ, ஏர்பாட்ஸில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் இந்த ஏர்பாட்ஸில் ரேண்டமாக சால்விங் பண்ணும்போது அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றி வச்சுருந்தேன்னா, அப்போ அதில் வந்து மைனஸ் சிம்பிள் டிஸ்பிளேல வரல, அதே இப்போ வைக்கும்போது பாருங்கள் அந்த மைனஸ் சிம்பிள் வந்து காட்டும். இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட டெர்மினல் எது அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதர்வைஸ் உங்களுக்கு இப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் சால்டிங் வச்சே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா ரைட்டாக சால்டிங் பண்ணும்போது நமக்கு ஏர்பாட் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், தப்பாக பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, ரெண்டு ஆப்ஷன்லேயும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளோட பேட்டரியை சால்டிங் பண்ணிவிட்டு நம்ம மதர் போர்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறதையும் செக் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்மளோட மேக்னடிக் சென்சர் தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இதோட ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டரியோட இன்புட்ஸை டைரெக்டாக நம்மளோட ஏர்பாட்ஸு கொடுத்து நான் சார்ஜ் பண்ண போகிறேன். நீங்கள் ஏன் மேக்னடிக் சென்சரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பட் இந்த மாதிரி கேஜெட்ஸுக்கெலாம் அந்த மாதிரி சென்சார் எதுவுமே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் அதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடையாது. சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் நமக்கு அண்டர் வாரண்டியில் தான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இது அண்டர் வாரண்டி முடிஞ்சனால தான் நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ அதோட புஷ்பின் ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சி சால்டிங் பண்ணியாச்சு. அப்போ அதை ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நான் ஒட்டுக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது நம்ம டேரெக்டாக பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறோம். இதனால் எதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. யூனிவர்சல் சார்ஜிங் இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா 3.7 4.2 வரைக்கும் இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சார்ஜிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ ஏர்பாட்டை நம்ம கேஸ்குள்ளே போட்டு உங்களுக்கு சார்ஜ் ஆகுதாங்கிறதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டோன்னு பாருங்கள் ரெட் கலரில் இண்டிகேஷன் க்ளோ ஆகுது, இருங்க நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மினிமம் இந்த ஏர்பாட்ஸ் ஒரு 50 seconds ஆன் ஆயிரும். நான் உங்களுக்கு மொபைலையும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ இதை நம்ம கேஸ்கில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருமே அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பிரச்சனை தான். இந்த கனெக்டிவிட்டி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணும்போது சிலருக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணும்போது ஒரு ஏர்பாட்டை நீங்கள் கேஸ்கில் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் வெளியிலேயே வச்சுடுங்க. ஏன்னா ஏர்பாட் எப்படி கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, அதுக்கு பிறகு தான் மொபைலோட கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு மொபைலோட ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூடூத் டிவைஸை பேர் பண்ண முடியும். அந்த கான்செப்டில் தான் ஏர்பாட்டை லெஃப்ட் ரைட்டில் பேர் பண்ணுற மாதிரி நமக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த லெஃப்ட் ரைட்டு கனெக்ட் ஆன பிறகு தான் மொபைலோட கனெக்ட் ஆகும். நீங்கள் ஒன்றை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஏர்பாட் கேஸ்குள்ளே போனோன்னே சார்ஜிங் சர்க்யூட் எனபிள் ஆயிரும். அப்போம்போது சார்ஜிங் சர்க்யூட் எனபிள் ஆயிடுச்சுன்னா அதோட கனெக்டிவிட்டி டிசபிள் ஆயிரும். அப்போ ஒன்று ஆனில் இருக்கும், ஒன்று டிசபிளில் இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஏர்பாட் மட்டும் தான் மொபைலோட கனெக்ட் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா அதோட மேக் ஐடி ரீசெட் ஆயிரும். அதனால தான் இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ நிறையா வரும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுனா நீங்கள் ஏர்பாட்ஸ் ரெண்டுமே வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரே சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் மேலும் இன்னோவேட்டிவாகவும் ஆட்டோமேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஏர்பாட்ஸை நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி இதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.